புயலை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, புயலை எதிர்நோக்கி நேற்று முதலமைச்சர் 12 மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக பேசி அறிவுரைகளை வழங்கியுள்ளதாகவும், சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிகளவில் மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மொத்தம் 435 பேர் தயார் நிலையில் இருப்பதாகவும், சென்னையில் மட்டும் 162 நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கடற்கரை ஓரமாக உள்ள மாவட்டங்களில் 121 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதோடு 4000 பள்ளிகள் திருமண மண்டபங்களை தயாராக வைத்துள்ளதாகவும், 113,000 பேர் தங்கும் அளவிற்கு நிவாரண மையங்கள் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசை பொறுத்தளவிற்கு மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அந்தந்த மாவட்டங்களில் இருந்த ஜோனல் ஆஃபீஸர்ஸ் அவங்களை எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸரெல்லாம் அந்தந்த பகுதிக்கு போக சொல்லி மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது போக அந்தந்த மாவட்டத்தில் அந்த 11 எந்தெந்த பகுதி புயலால் பாதிக்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறதோ அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் கடந்த வரும் 2-3 நாட்களுக்கு தொடர்ந்து அவர் ஊரில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மாநில முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கார்கள். அந்த அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்பொழுது வரும் என்று சொல்லக்கூடிய இந்த புயல் நாளை புயலாக மாறுகிறது. நாளை புயலாக மாறி 4ஆம் தேதி நம்முடைய சென்னை பக்கத்தில் கடற்கரை ஓரமாக வந்து அப்படி மசூலிப்பட்டினம் அந்த பகுதிக்கு ஆந்திராவுக்கு போய்கிறது. அதனால் நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் திருவள்ளூர், சென்னை போன்ற மாவட்டங்கள்லாம் கனத்த மழை இருக்கும். அதற்கு வேண்டிய எச்சரிக்கையாக நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்குது. இங்கே சென்னையை பொறுத்தவரைக்கும் மாநகராட்சி நிர்வாகம் அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்.